எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து எக் மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காரசாரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, லவங்கம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். லவங்கம் வந்து போடும் போது இந்த மேல இருக்க அந்த மொட்டு வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து எண்ணெயில போட்டதும் வெடிக்கும். பட்டை லவங்கம் போட்டதும் பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம், அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு. நான் வந்து ஒரு 6 எக்கு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போக நல்லா வணங்கிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். வந்து உப்பு, உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட மறுபடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள். இப்போ இது வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. உடனே நம்ம ஒரு 1 மினிட் வதக்கினதும் எக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்க எக்கு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா ஒரு பருத்து பருத்தி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணுங்க. நம்மளோட டேஸ்டியான எக் மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஒரு டீ காஃபியோட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்மளோட நலபாகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.